ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரல் சில்க் போர்டில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸில் வந்து ரீசெண்டாக ஜாப் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. என்ன போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெயினர் அண்ட் ட்ரைனிங் அசிஸ்டன்ட்கான போஸ்ட் போட்டிருக்காங்க. மொத்தம் 60 வந்து வேகன்சி கிட்ட போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது வாக் இன் இன்டர்வியூ தான் கொடுத்துருக்காங்க. என்றைக்கு வந்து இன்டர்வியூ டேட் பார்த்தீங்க அப்படின்னா 17/11/2021 இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து அதுக்கான குவாலிஃபிகேஷனை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ட்ரெயினருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 30 போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டு லெவலில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. NSQFல வந்து Level 1, Level 2 கோர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் 12th பாஸ் பண்ணி வித் 7 இயர்ஸ் வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கில் கிராஜுவேட் வந்து சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்க பேக்ரவுண்ட் அப்படின்னா நீங்கள் 3 இயர்ஸ் இதில் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதே இது அடுத்ததாக வந்து Level 3 and Level 4 கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐடிஐ முடிச்சு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், டிப்ளமோ வந்து இன்ஜினியரிங் அண்ட் கிராஜுவேட் இன் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. கிராஜுவேட் இன் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ட்ரெயினருக்கான போஸ்ட்டுக்கு. இதே இது ட்ரைனிங் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் 30 வேகன்சி கிட்டே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கோம் வித் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே இது நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தீங்க 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு ரோலுக்குமே வந்து எவ்வளோ வந்து கோர்ஸ் வந்து டியூரேஷன் இருக்கும் அந்தந்த லெவலுக்கு வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேலரியும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஹேண்ட்லூம் வீவராக இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரேம் லூமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து 27,000 இருக்கும்னு சொல்கிறாங்க. ட்ரெயினருக்கு ட்ரைனிங் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15,750 இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே வந்து ஜாக்வார்டு ஹேண்ட்லூம் வியூவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெயினருக்கு வந்து 27,000 அதே மாதிரி ட்ரைனிங் அசிஸ்டண்ட்டுக்கு 15,000, அதாவது 4 போஸ்ட்டுக்குமே ஒரே தான் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் டையிங் ஆப்ரேட்டருக்கும் கேட் ஆப்ரேட்டருக்கும் அதையும் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஷட்டில் ரூம் ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினருக்கு வந்து 18,000 ட்ரெயினிங் அசிஸ்டண்ட்டுக்கு 10,500 கொடுத்துருக்காங்க. இதே இது ஹேண்ட் பிளாக் பிரிண்டிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினருக்கு 24,500, அதே மாதிரி வந்து ட்ரெயினிங் அசிஸ்டண்ட்டுக்கு 14,625 கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்லூம் ஹேண்ட் டையருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8,250 ட்ரெயினருக்கும் ட்ரைனிங் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 5,000 வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 வயசுக்குள்ள வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் SC ST பிரிவினர் இல்லை உமன் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுங்கிறதுக்கான அப்ளை வந்து இதுவும் கொடுத்துருக்காங்க, வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. என்றைக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17/1 வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுற வெப்சைட் வந்து www.csb.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். எங்கெங்கே வந்து ட்ரைனிங் சென்டர் லொக்கேஷன் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாரணாசியில் வந்து அலம்ஹாராவில் வந்து அப்புறம் வந்து சோன்பத்ராவில் அப்புறமா வந்து வாரணாசி ரிலேட்டடாக வந்து இருக்க டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட கார்ட்ஸு சர்டிஃபிகேட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட காப்பி இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ காப்பி வித் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் வந்து எடுத்துகிட்டு போங்க. இங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது ரீசனாக நீங்கள் எடுத்த வந்து ஃபோட்டோ, நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க ட்ரைனிங்காக இல்லை ட்ரைனிங் அசிஸ்டண்ட்க்கா, உங்களோட ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் மேல் ஆர் ஃபீமேல், இல்லை ஆதார் நம்பர், உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸு, நேஷனாலிட்டி இதெல்லாம் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. உங்களோட காண்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ்ஸு, நீங்கள் 10th 12th காலேஜில் வந்து டிப்ளமோவில் வந்து எவ்வளோ வந்து மார்க் எடுத்திருக்கீங்க, என்ன ஸ்கூல், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. இந்த கேட்டகரி நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.